ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் ஹெல்த்தி. இன்னைக்கு நல்ல குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அரிசி அடை வச்சு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலாடை பாயாசம் இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அப்படியே எதுவும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த பாலாடை பாயாசம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு அரிசி பாலாடை வாங்கிக்கோங்க, கடைகளிலே கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அடுப்பில் தண்ணி கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்க தோணுதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அரிசி பாலாடை எடுத்து வச்சுக்கோள 200 கிராம் அதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு மூடி வச்சு 1 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஃபஸ்ட் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிக்க தொடங்கினதும் இதில் இப்போ நம்ம வந்து 2.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 2.5 லிருந்து 3 லிட்டர் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் அளவுக்கு ஏற்ற மாதிரி இதில் 2 லிட்டர் தான் பிடிக்கும், நான் அதனால் அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாலை நல்லா கொதிக்க வைங்க. பால் நம்மளுக்கு 1 1/4 பகுதி வத்தி நல்லா திக்காக வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியில் அந்த அடையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட்டாக குக்காக இருக்காது, நம்மளுக்கு லைட்டாக சோக் ஆகி லைட்டாக சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம வடிகட்டிட்டு கூடவே கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியும் சேர்த்து லைட்டாக ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கழுவி எடுத்துட்டு நம்ம இப்போது பாலை செக் பண்ணோம்னா பால் நம்மளை வச்சதை விட 1/4 பகுதி நல்லா குறைஞ்சிருக்கும், லைட்டாக திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த அடையையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுங்க, இல்லைன்னா அடியில் வந்து பிடிக்க தொடங்கிடும். போட்டதுமே நம்ம விட்டுட்டோன்னா அடியில் அப்படியே இருந்து அடியில் மட்டும் ஸ்மெல் வர தொடங்கிடும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட் நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க தொடர்ந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இது பாதியாக வர்ற வரைக்கும் தொடர்ந்து நம்ம குக் ஆகும். அதாவது பாலாட அந்த பாலிலேயே குக் ஆகணும். குக்காயி நமக்கு இந்த மாதிரி ஹாஃபாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, 1.5 லிருந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து. கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுங்க. நம்ம இப்போ சுகர் சேர்த்துருக்கனால இது இன்னும் தண்ணியாகும், சுகர் வந்து தண்ணியாக மாறும், இந்த அளவுக்கு தண்ணியாகும். இதை நம்ம தொடர்ந்து இன்னும் கிளறப்ப நம்மளுக்கு கட்டியாகும், அது வரைக்கும் தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு கட்டி ஆகிடும். இந்த மாதிரி கட்டி ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா நம்மளுக்கு இது கூலாகிறப்ப இன்னும் கட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் வந்து தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடி அந்த பாலாடை சைஸுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனது கூடவே பொடியாக நறுக்குன நம்மளோட கேஷ்யூஸும் சேர்த்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி இதையும் நம்மளோட பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே கலர் மாறினதும் பாயாசத்தில் சேர்த்துடலாம். நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த பொடிஸாக வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம், உடனே குடிக்கக்கூடாது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சூடாகவே எடுக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நல்லா கூலானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நம்ம இந்த மாதிரி பாலிலே குக் பண்ணுறப்ப நம்மளுடைய அந்த பாயாசமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஈட் ஹெல்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.